ஒரு ஊரில் ஒரு புத்த மடாலயம் ஒன்று இருந்தது. அந்த புத்த மடாலயத்தில் ஒரு தலைமை குரு ஒருத்தர் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த மடாலயத்தில் பல சீடர்கள் இருந்தாங்க. எல்லா சீடர்களுமே எப்போவுமே அந்த குரு சொல்கிற மாதிரி கேட்பாங்க, குருவோட போதனைகளை அப்படியே பின்பற்றுவாங்க. ஆனால் ஒரு சிலரை தவிர, அந்த ஒரு சிலரில் பார்த்தீங்கன்னா ஒரு சீடர் மட்டும் எப்போவுமே வித்தியாசமாக இருந்தார். அவர் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வேலை செய்கிற இடத்துல இன்னொருத்தர் வந்து வேலை செய்யும்போது ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சாங்கன்னா அந்த தவறை வந்து சுட்டி காட்டுவார், ரொம்ப அதிகமாக சுட்டி காட்டுவார். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கூட சாப்பாடு ஏதாவது குறை இருந்தால் அதிகமாக சுட்டி காட்டுவார். அப்புறம் ஒரு சிலர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிறதுல ஏதாவது குறை இருந்தால் அதை சுட்டி காட்டுவார். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா விஷயங்களுமே அந்த குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தார். இதை வந்து எப்போவுமே அந்த குரு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வந்து அந்த சீடரை அந்த குரு கூப்பிட்டாரு. இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட, நீ செய்கிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடர் வந்து அவருக்கு ஒன்றும் புரியலை என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு. உடனே அந்த குரு வந்து சரி வாப்பான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஒரு ஏரிக்கரைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஏரிக்கரைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு உப்பு ஜாடியுமே கூட எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ அந்த ஏரிக்கரையில் போயிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும்போது இந்த குரு வந்து அந்த டம்ளர் இருக்க தண்ணி எடுக்கிறாரு. அந்த தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பை எடுத்து போடுறாரு. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த சீடருமே கொஞ்சமாக குடிச்சு பார்க்குறாரு. அது ரொம்ப அதிகமான ஒரு ஓர்ப்பு சுவையை கொடுத்துச்சு. அதை வந்து அவரால் ஒரு முறைக்கு மேலே அந்த தண்ணியை குடிக்க முடியல. உடனே அதை கீழே வச்சிடுறாரு. இப்போது அந்த குரு வந்து அந்த உப்பு ஜாடி எடுத்துக்கிட்டு போகிறாரு. அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பை எடுத்து அந்த ஏரிக்குள்ளே கொட்டுறாரு. கொட்டிட்டு இப்போ அந்த ஏரி தண்ணியை எடுத்து இவர்கிட்ட டேஸ்ட் பண்ண சொல்கிறாரு. அந்த ஏரி தண்ணியோட சுவை வந்து கொஞ்சம் கூட மாறலை. எப்போவுமே அந்த ஏரி தண்ணி எந்த சுவையில் இருந்துச்சோ அதே சுவையாக தான் இருக்குது. இப்போ அந்த குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த சின்ன டம்ளரில் வந்து நான் உன் உப்பு போட்டு கொடுத்தேன் தெரியுமா? இது போல தான் உன் வாழ்க்கையிலுமே நீ வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு இருந்தீன்னா நீ பார்க்குறது எல்லாமே குத்தமாக தான் தெரியும். அதனால் உனக்கு கிடைக்க போகிறது என்னவோ ஒரு பேட் டேஸ்ட், அதாவது ரொம்ப கசப்பான அனுபவங்கள் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். அதுவே அந்த ஏரியில் உப்பு போட தெரியுமா, அந்த ஏரியில் உப்பு போட்ட மாதிரி உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நீ ரொம்ப அசால்ட்டாக அதை வந்து ஜீரணிச்சுட்டு அதை வந்து ரொம்ப பரவலாக விட்டுட்டீன்னா உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப சின்னதாக தெரியும். அந்த பிரச்சனைகளை நீ ரொம்ப சுலபமாக வந்து கடந்து வந்துடலாம். இது இந்த பிரச்சனைகள் இருக்கிற அந்த குறைகள் வந்து உனக்கு கொஞ்சம் கூட தெரியாமலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்கிறாரு. இது சொன்னதுக்கப்புறமா தான் அந்த சீடருக்கு புரியுது, எப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் வந்து குறை கண்டுபிடிச்சிருந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலிருந்து அவர் வந்து அந்த குறை சொல்கிற அந்த மனப்பான்மையவே விட்டுட்டார். எல்லாருமே பாராட்ட ஆரம்பித்தார். ரொம்ப பரந்த மனப்பான்மையோடு வாழ ஆரம்பித்தார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நம்ம இந்த மாதிரி மக்களை பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாமே ரொம்ப குறுகிய மனப்பான்மை கொண்ட மனிதர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே இருக்காதிங்க. ரொம்ப பரந்த மனப்பான்மை கொண்ட மனிதராக இருங்க. அந்த மாதிரி நீங்கள் பரந்த மனப்பான்மை கொண்ட மனிதராக இருந்தால் இந்த எடுத்துக்காட்டில் சொன்ன மாதிரி ஏரியில் கொட்டின உப்பு மாதிரி தான் அந்த சின்ன சின்ன குறைகளுங்கிறது. அந்த குறைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குறைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய சுவையிலேருந்து ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படாமல் உங்களுடைய வாழ்க்கை நடத்த முடியும். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா மற்ற மக்களுக்குமே நீங்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு பிடித்த மனிதராக இருப்பீங்க. ஒரு பரந்த மனப்பான்மை கொண்ட ஒரு நல்ல மனிதராக நீங்கள் இருப்பீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.